ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்கோட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறதுக்கான பெஸ்ட்டு காலேஜஸ் டாப் 25 காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி போட போகிறது வந்துட்டு எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கான பெஸ்ட்டான அந்த டாப் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுகுமுட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டாப் 25 எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கான காலேஜஸை வந்துட்டு இப்போது பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி, ரெண்டாவது பிஷப் ஹேபர் காலேஜ் திருச்சி, மூணாவது ஜேஜே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருச்சி, அதுக்கப்புறம் நாலாவது நேஷனல் காலேஜ் திருச்சி. ஸோ திருச்சியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில காலேஜஸ்லாம், ஜமால் முகமது காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கான பெஸ்ட்டான காலேஜஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் திண்டுக்கல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம் எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அய்யனாடா ஜானகி அம்மாள் காலேஜ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசியில் இருக்குது அஞ்சா காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கான பெஸ்ட்டான காலேஜஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பெஸ்ட்டு காலேஜ். ஸோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கான பெஸ்ட் காலேஜஸ் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மயம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி. ஸோ அங்கேயே இருக்கக்கூடிய செயின்ட் சேவியர்ஸ் காலேஜ். ஸோ இந்த ரெண்டு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டான காலேஜஸ். ஸோ அடுத்து மதர் தெரசா யூனிவர்சிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு பெஸ்ட்டான காலேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. ஸோ இது எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு பெஸ்ட்டான யூனிவர்சிட்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஎச்என்எஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, விருதுநகரில் இருக்கக்கூடிய செந்திக்குமாரா நாடார் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு பெஸ்ட்டான காலேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரா காலேஜ், மதுரையில் இருக்கக்கூடிய மதுரா காலேஜ் வந்துட்டு பெஸ்ட்டான காலேஜ் நம்ம எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு யூனிவர்சிட்டி. அடுத்து லேடி டோக் காலேஜ். ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய லேடி டோக் காலேஜ் இதுவும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு பெஸ்ட்டான காலேஜ். ஸோ அடுத்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர், இது பெஸ்ட்டு காலேஜ் ஃபார் எம்எஸ்சி பாட்னி. கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கும்போது பிஎஸ்ஜி, கொங்குநாடு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, அப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தா காலேஜ் ஃபார் விமன். ஸோ இது நாமக்கல் திருச்செங்கோட்டில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு காலேஜ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவினாசிலிங்கம் உமன்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டு ஒரு எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தியாகராஜா காலேஜ் மதுரையில் இருக்கிறது. ஸோ இது பெஸ்ட்டு காலேஜ் ஃபார் எம்எஸ்சி பாட்னி. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். ஸோ இது பெஸ்ட்டு ஃபார் எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி உமன்ஸ் காலேஜ் சென்னை. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜ் ஃபார் எம்எஸ்சி பாட்னி. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் ஒரு 25 காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கோம் பெஸ்ட்டு ஃபார் எம்எஸ்சி பாட்னிக்கு. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ் எம்எஸ்சி பாட்னி படிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், எம்எஸ்சி சுவாலஜிக்கு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கன் காலேஜை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் காலேஜஸ் தான். ஸோ இப்படி ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த கமெண்ட் செக்ஷனையும் பார்க்கும்போது ஸோ இப்படி ஒரு காலேஜ் இருக்குதா பெஸ்ட்டு தானா, ஸோ அதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா அவங்க சாய்ஸஸ்க்குள்ளே வச்சுக்குவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கட்டாயமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நாளைக்கு அடுத்த கண்டென்ட்டில் வரேன். நன்றி.